வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ நாசிரியர். இந்த இடத்துல என்னோட பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு காலாண்டு தேர்வு 2024 தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் குவஷ்சன் பேப்பர். மார்க் பொறுத்த வரைக்கும் 90 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின் எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. இதிலிருந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3x2 6 நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரம் ஆகிறது விளக்கம் தருக, நிலையாமை குறித்து சவரி உரிக்கும் கருத்து யாது, இடையீடு எவற்றை குறியீடாக குறிப்பிடுகிறது, கழிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2x2 4 நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக, புக்கில் தன்மனை சிறுகுறிப்பிடுக, அக்காலத்து கல்வி முறையில் மனைப்பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7x2 14 ஒரு விகற்பம் பல விகற்பம் என்றால் என்ன, ஏதேனும் ஒன்றனுக்கு பகுபத உருப்பிடக்கணம் தருக. அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஒரு மதிப்பெண் வினா கலைச்சுரெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செம்பருதி மலைமேட்டில் தலையினை சாய்ப்பான், வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர், இல்வாழ்க்கை சிறப்புற அறநெறியோடு வாழ்தலின் முக்கியத்துவத்தை வள்ளுவர் வழியின்றி விளக்குக, ராமலிங்கடிகள் கந்தோளிடம் எத்தகைய உறவு வேண்டுமென கேட்கிறார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2x4 8 இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்து நிற்பனவற்றை குறிப்பிடுக, நீங்கள் ஆசிரியரானால் மாணக்கர்களை அன்பினால் எவ்வகை நெறிப்படுத்துவீர்கள், பண்டைய விருந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் இடுதுக, சங்க பாடல்களின் ஒளிக்கூலம் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும் விளக்குக. அடுத்து 3x4 12 பொருள் வேற்றுமை அணியினை சான்றுடன் விளக்குக, அன்பு மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு மயனும் அது. இக்குரட்பாவில் பயின்றவரும் அணி கேட்டிருக்காங்க. இலக்கியம் நயம் பாராட்டல் துறை பொறுத்த வரைக்கும் பரிசில் துறை கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அல்லது அன்பு என்னும் தலைப்பில் கவிதை ஒன்றை 8 அடிகளுக்கு மிகாமல் எழுதுக. ஸோ கவிதை எழுதுறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. பண்பின் படிவமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிரிகளிடம் கொண்டிருந்த உறவு நிலையினை பாடப்பகுதி ஒளி நிறவுக, செய் நன்றி அறிதலே அறம் என்பது வாய்விரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக, பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்தெழுதுக, நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து என்னும் தலைப்பில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் பசுமை தாசருடன் நீங்கள் நடத்திய கற்பனை கலந்துரையாடல் கருத்துக்களை தொகுத்தெழுதுக. ரொம்ப ரொம்ப முக்கியம். பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க, கிராமங்கள் தங்கள் முகவரியினை இழந்து வருகின்றன இது குறித்து உங்கள் கருத்தை விவரிக்க. அடுத்து அடிப்புறாமல் செயில் வடிவில் எடுத்துக்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வமணி மாலை பாடல் படும் என முடியும் குரல் கேட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொது தேர்வு 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். வீடியோ என் பண்ணுறதா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.